श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो नमः। அடியனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீகோதா ஸ்துதியினுடைய 18வது ஸ்லோகத்திற்கான அர்த்தான விஷயங்களை அனுபவிக்கலாம். சூடா பதேன பரிகிருஹ்ய தவோத்தரியம் மாலாமபி த்வதலகைரதிவாஸ்ய தத்தாம் பிராயேன ரங்கபதிரேஷு பிபர்த்தி கோதே சௌபாக்ய சம்பதபி ஷேக மகாதிகாரம். அழகான ஸ்லோகம். அதுவும் சூடி கொடுத்த நாச்சியாரனுடைய மாலைகள் செய்ய போற விஷயங்கள் தான் என்னென்ன அப்படிங்கறதையும் நாம இதுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் அந்த சூடி கொடுத்த மாலையை தன் சிரசால் வணங்கி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கான ஒரு தனி அதிகாரத்தை கொடுத்து விடுகிறார் இல்லையா, அப்பொழுது அதற்கான ஏற்றமே தனியாக இருக்கு. அந்த வைஜெயந்தி மாலையை காட்டிலும் பெருமை வீந்த மாலையாக கருதப்படுகிறது. இப்படி பெரிய அதிகாரத்தை பெறுகிறாய் அம்மா, உன்னுடைய மாலையானதும் நீயும் பெறுகிறாய் அப்படின்னு சொல்லி சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் முதலியவைகள் நிறைந்த நாச்சியாரே அம்மா அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு சௌபாக்கியம் சம்பத்து அபிஷேகம் மகாதிகாரம் இப்படி எல்லாம் அமைந்த பொழுது அவளுக்கு என்ன பண்ணுவா, எல்லாம் கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அவளுக்கு என்ன கவனிக்கணுமோ அந்த மரியாதையோடு அவளை கௌரவித்து அனுப்புவா. எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும், ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, கோயில் உற்சவம் பண்றா, உபயகாரர்கள் இருப்பா இல்லையா, அதை எடுத்து பண்றவான்னு இருப்பா சில பேர். அவளுக்கு அந்த உற்சவம் எல்லாம் நல்லபடியா நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா, அவளை கூப்பிட்டு பெருமாளை சூடி களைந்த அந்த வஸ்திரத்தை அவளுக்கு பரிவட்டமாக கட்டி, பெருமாள் சூடி களைந்த அந்த மாலையை அவளுக்கு மாலையாக சாற்றி, அடுத்தபடியாக பிரதட்சணமாக வந்து அவளுடைய ஆம்பரைக்கும் அழைத்து சென்று அவளுக்கு தக்க மரியாதைகளோடு அவளை கௌரவித்து அனுப்புவாள். இப்படி பலவிதமான என்ன சொல்றது, பாக்யம், அது பாக்யங்கள் பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தால் பெறக்கூடிய ஒரு மரியாதையாக இருந்தாலும், அப்பேற்பட்ட அந்த தருணம் இருக்கு இல்லையா, பெருமாள் சூடி களைந்த வஸ்திரத்தையும் மாலையையும் ஏற்றுக்கொள்ளும் தருணமானது எப்பேற்பட்ட ஒரு போக்கியமான தருணமோ அதே மாதிரி போக்கியமான தருணம் பெருமாளுக்கும். ஏன்னா பெருமாள் வந்து இங்க சூடி களைந்த வஸ்திரம், நாச்சியார் சூடி களைந்த வஸ்திரத்தை பரிவட்டமாகவும், நாச்சியார் சூடி களைந்த அந்த பூமாலையை தான் சூடிக்கொண்டும் அந்த ஒரு போக்கியமான தருணத்தை பெறப்போகிற நேரம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, இப்போ கோயில் உற்சவம்னு எடுத்துட்டேன்னா, அந்த உற்சவம்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுவா, சகல மரியாதைகளை செய்து வழி அனுப்புறது தான் வழக்கம். ஆனா இப்போ திருத்தேர் உற்சவம் மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து பண்றவா, தலைவனா இருக்கக்கூடியவாளுக்கு பரிவட்டம் கட்டி மாலைகள்லாம் சூட்டி அந்த தேரை இழுக்க சொல்லுவா. அப்படி பெருமாளுக்கு முன்னாடியே இங்க சாத்திராளம் அந்த பரிவட்டத்தையும் அந்த மாலையையும் எதற்காக அப்படின்னா, அதுதான் முதல் இரண்டு வரியில பரிவட்டமானதும் மாலையை பற்றியும் எடுத்து சொல்றா. சூடா பதேன பரிகிருஹிய தவோத்தரியம் மாலாமபி த்வதலகேர் அதிவாசிய தத்தாம் அப்படின்னு சொல்லி, எதற்காக அப்படின்னா, பிராயேன ரங்கபதிரேஷு பிபர்த்தி கோதே, நீ ரங்கனாக இருந்து கோதா பிராட்டியோடு சேர்ந்து எங்களை ரட்சிக்க போகிறாள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாலையானதுதான் எங்களை ரட்சிக்க வைக்கிறது உன்னை. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோதா பிராட்டியோடு சேர்ந்து நம்மை ரட்சிக்க போகிறாய் அப்படின்னு சொல்லி, அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு மகாதிகாரம், ஒரு அற்புதமான ஒரு வைபவம் தான் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி பெருமாளை கௌரவிக்க கூடிய வகையில் உள்ளது. அப்படின்னா பெருமாளை கௌரவித்தாலும் அந்த கௌரவம் எப்படி வந்ததுன்னா, அந்த பிராட்டியினுடைய சூடி களைந்த மாலையால் மட்டுமே அப்படின்னு சொல்லி, அந்த சௌபாக்கியமும் சம்பத்தும் பெருமாளுக்கு கிடைப்பதற்கு காரணம் நம்மையும் ரட்சிக்கிறார் அப்படின்னா, பெருமாள் அதற்கு காரணமே பிராட்டியினுடைய அந்த சூடி களைந்த மாலைதான். எம்பெருமானை இரண்டாம் பட்சமாக்கி ஆண்டாள் நாச்சியாரை கொண்டாடும் விதமாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. பிராட்டிக்கும் பிராட்டியினுடைய மாலைக்கும் அப்பேற்பட்ட பெருமை உண்டு. நம்மை ரட்சிக்கிறார் பெருமாள் அப்படின்னா, அதற்கு பிராட்டி கூட இருப்பதும் அவளுடைய சுடி களைந்த மாலை மட்டுமே. ஏன்னா பெருமாளை அதை தரித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்யும் பாவங்களா இருக்கட்டும் தவறுகளா இருக்கட்டும் அவர் கண்ணில் படுறதே கிடையாதாம். அந்த சுடி களைந்த மாலையின் வரக்கூடிய அந்த வாசமாக இருக்கட்டும், அந்த பிராட்டியினுடைய திருமேனி சம்பந்தத்தால் ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாவங்களை மறைத்து விடுகிறது. நம்மை ரட்சிப்பதற்கு அந்த திருமண
பெருமாளையே காரணமாக இருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல சொல்ற, அப்போ பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம், நம்மை ரட்சிக்க கூடிய ஒரு அதிகாரம் கிடைப்பதற்கு எப்படின்னா, அந்த பிராட்டியினுடைய மாலையால் மட்டுமே, அந்த சூடிக்கலைந்த மாலையால் மட்டுமே. சௌபாக்கிய சம்பதப்பி, அந்த சௌபாக்கியமும் சம்பத்தும் அந்த மகாதிகாரமும் சேக மகாதிகாரமும் பெறுவது அந்த பிராட்டியினுடைய சூடிக்கலைந்த மாலையால். அப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அவர் அந்த சூடிக்கலைந்த மாலையினுடைய பெருமையை சொல்லிட்டே இருக்கார். அதற்கு முதல் விஷயமா சொல்றது என்ன, தலையால் சிரசால் வணங்கி ஏற்றுக்கொள்வது, அதுவே அந்த மாலைக்கான ஏற்றம். ஆனா அந்த மாலையை ஏற்றுக்கொண்டு அவர் பெருமாள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படி பிரமிப்பை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அது எல்லாத்திற்கும் பின்புலனாக இருப்பது, முதல் காரணமாக இருப்பது பிராட்டியினுடைய சுடிக்கலைந்த மாலையே. அம்மா, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவள் நீயும், நீ உன்னுடைய அந்த சுடிக்கலைந்த மாலையும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.